ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபர் ஃப்ரெண்ட்ஸ். த ஹெல்ப் ஆஃப் யூடியூப் நோ சம்திங் நியூ திரையதை தெரிந்து கொள்வோம் வழங்குபவர் உங்கள் நான். இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு எல்லாருமே அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் பற்றி தாங்க எனக்கு பேச போகிறோம். ஐபிஎல் அப்படின்னா நீங்களே என்ன நினைப்பீங்க, ஸோ எந்த டீம் ஷெட்யூல் அதை பற்றி எதுவும் சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதை பற்றிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஐபிஎல் வந்து வேறு, பட் நான் சொல்ல போகிற ஐபிஎல் வந்து முற்றிலும் வேறு அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் தாங்க, பட் அந்த கிரிக்கெட்லேயே வேறு ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச எல்லாமே ஸ்போர்ட்ஸ் நடக்கும், அதுக்கு மேலே தெரிஞ்சுன்னா பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நமக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் படி எவ்வளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட்டு அதுக்கான ரேட்டு அதுதான்ப்பா பிஸ்னஸ் எங்களுக்கு தெரிஞ்ச அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் தெரியாத கொஞ்சம் பேருக்காக தான் இந்த வீடியோ. ஓகே வாங்க. அதாவது என்ன விஷயம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீமையும் ஏழை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே செலவாகும். 1000 கோடி அப்படிங்கிறதோட 1000 கோடி கிட்ட செலவாகும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 900 crores வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறதே ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் அப்படின்னா விராட் கோலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆர்சிபி ஒன்றும் ஒரு கப்பு கூட அடிக்கல, அதை பற்றி நான் எதுவும் பேச வரல. அதை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இவ்வளோ செலவு பண்ணி ஒரு டீமை வந்து வளர்த்து கொண்டு போகிறாங்களே, ஆனால் ப்ரைஸ் மணி கிட்டத்தட்ட பார்த்தா போன வருஷம் 40 crores 45 crores தான் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் அதோட கொஞ்சம் கூடும், ஆனால் இவ்வளோ கோடி செலவு பண்ணி அந்த ப்ரைஸ் மணி 40 crores அடிக்கிறது தான் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே யோசிக்கிறது. டீம் எல்லாத்துக்குமே அப்போ நஷ்டம் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தோணும். ஸோ அவங்க எப்படி அந்த காசை திருப்பி ரீட்டைன் பண்ணி எடுக்கிறாங்க, ரீகெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு மேட்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நீங்கள் எல்லா மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஜெர்சிலையுமே, அதாவது ஒரு போஸ்ட் கம்பியில் எப்படி எல்லா ஒரு விளம்பரமாக ஒட்டி வச்சுருப்பாங்களோ அதே மாதிரி தான் எல்லா பிளேயர்ஸோட சட்டை பேண்ட்டு எல்லாத்துலேயுமே எல்லா ஒவ்வொரு ஏதாச்சும் ஒரு பேர் எழுதிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் அங்கே விளாட்ற அந்த பவுண்ட்ரி லைன் எல்லா விஷயத்துலையுமே ஏதாச்சும் ஒன்று எழுதியிருப்பாங்க. இந்த எல்லா விஷயத்துக்குமே காசு வரும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், என்ன அப்படின்னா எல்லாரோட ஜெர்சியும் கண்டிப்பாக ஜியோ அப்படிங்கிற ஒரு பேர் இல்லாமல் இருக்காது. அவங்களுமே அந்தந்த டீமுக்கு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பே பண்ணதுக்கு தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட காசு வரும். ஆனால் இதுக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய விஷயமா ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல ஐபிஎல், இந்த வருஷம் யாரும் நேரில் போய் பார்க்கல, எல்லாருமே டிவியில் தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். ஸோ இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு சேர்த்து 16000 கோடிக்கு மேலே காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஐபிஎல். நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு என்னப்பா 16000 கோடி அப்பா அவங்க எப்படி திருப்பி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம். ஓவருக்கு ஒரு ஓவர் முடியும் போதோ இல்லை விக்கெட் விழும்போதோ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளம்பரம் போடுவாங்க, ஒன்றே இல்லை ரெண்டு விளம்பரம் கிட்ட போடுவாங்க, உடனே டைம் அவுட் பிரேக்னு சொல்லி நிறைய விளம்பரம்லாம் போடுவாங்க. நம்மளே நினைப்போம் அவங்களாம் ரெஸ்ட் எடுத்துக்காக விளம்பரம் போடுறாங்க அப்படிங்கிற நினைப்போம். பட் அதுவும் ஒரு காரணம் தான், ஆனால் இன்னொரு காரணமும் ஒரு பெரிய காரணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு விளம்பரம் ரெண்டு விளம்பரம் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 30-50 lakhs வரைக்கும் அதுக்கு வந்து காசு வாங்குவாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷில் ஒன்று இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் மொழி புரியணும், அதுக்காக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இதுக்கு பின்னாடியே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக 30-50 lakhs வரைக்கும் காசு வாங்கினா அதுவும் ஒவ்வொரு தடவை வழங்க முடியுமோ அவ்வளோ காசுங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மேட்ச் விளாண்டாலே அவங்களுக்கு போட்ட காசு ஃபுல்லாக அப்படியே எடுத்துடலாம். இப்போ வந்து ஆடியன்ஸை உள்ளே விடக்கூடாதுன்றாங்க. அதனால தான் என்ன பண்ணிக்கலாம், ஹாட் ஸ்டாரில் விஐபி போட்டு அதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் அதையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டாங்க. இதில் இருந்துமே அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட காசு வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்குமே இப்போல்லாம் காசு தான். அதாவது இப்போ போன வருஷம் சொன்னாங்க எல்லா சேனலுமே தனித்தனியாக காசு அப்படின்னு. இதில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அந்த இதுக்கு தனியாக ஒரு காசு வேறு உண்டு. அது கெட்டி எல்லாமே அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறது வேறு லெவலில் தாங்க போய்கிட்டு இருக்கும். இதுக்குள்ளே இன்னொரு பெரிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்தது யார் அப்படின்னா, வருஷம் வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். பட் விவோ தான் கொஞ்ச நாளாக கன்சிஸ்டன்ஸாக இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2022 வரைக்குமே அவங்க வந்து நாங்கள் தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 22,000 கோடிக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்துருக்காங்க பிசிசிஐ கூட. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சீனாவுக்கும் நடந்த பல போர்கள் சண்டைகள் பல விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. உலகமே கிட்டத்தட்ட சீனா மேலே கோபமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயங்களால் விவோ வந்து நாங்கள் இனிமேல் ஸ்பான்சர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் ஆச்சு அப்படின்னா, அந்த அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ட்ரீம் 11லேருந்து 221 கோடி கொடுத்து நாங்கள் இந்த சீசனை மட்டும்தான் நாங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறோம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர, இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா சீசனையுமே நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுன்னு சொல்ல. ஸோ இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே
புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே இப்ப நம்ம சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்றோமா, சிஎஸ்கே கேப் இல்ல டிஷர்ட் ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம், வேற எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றோமோ அந்த மாதிரி இதுக்கும் நம்ம வந்து ட்ரெஸ் வாங்கி நம்ம போடுவோம், அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இதுக்கு பின்னாடி அந்த டீம் ஓனர் வரைக்குமே இதுக்கு கூட பங்கு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த வருஷம் உள்ள ஆடியன்ஸ் வந்து அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முந்தின வருஷம், போன வருஷம் வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேடியம் எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ்லாம் போவாங்க. அங்கே என்ன ஆகும்னா, ஸ்டேடியத்துக்கும் பிசிசிஐ இவங்களுக்கும் வந்து 60-40 ஷேர் வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் 60% பிசிசிஐக்கும் அந்த 40% அந்த ஸ்டேடியத்தோட ஓனர்ஸ், அதாவது சிஎஸ்கே இப்போ மேட்ச் விளாடணும், சென்னையில் விளாடணும் அப்படின்னா கூட அங்கே இருக்கிற கிரிக்கெட் கவுன்சில் வந்து ஓகே சொல்லணும், அதுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேடியம் ஓனருக்கும் அந்த 40% ஷேர் போகும், அந்த 60% பிசிசிஐக்கு போகும்னு சொன்னேன்ல. ஸோ அதுலேருந்துமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு டீமுக்குமே அதுலேருந்து காசு வந்து பங்கு பிரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே விராட் கோலியோ இல்லை சிஎஸ்கேலேருந்து டோனியோ இல்லை ஏதாச்சும் ஒரு டீம்லேருந்து தனியாக ஒரு காருக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு வந்து நாங்கள் விளம்பரம் பண்ண போகிறோம் சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருப்பாங்க. நம்ம எல்லாருமே அந்த மாதிரி விளம்பரத்தை வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரத்துக்கு வந்து காசு வந்து அந்த விளம்பரத்தை நடிக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போம். பட் நடிக்கிறவங்களுக்கு அந்த காசு போகாது, அந்த டீமோட ஓனருக்கு தான் அந்த காசும் போகும். நடிக்கிறவங்களுக்கு அதில் வந்து ஒரு 5% இல்லை 10% தான் போகுமா, மற்றபடி ஃபுல் காசுமே யாருக்கு போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீமோட ஓனர்ஸ் தான் போகும். இவ்வளோ காசு வந்ததுக்கப்புறமும் எதுக்குப்பா அந்த கப்பை அப்போ வின் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் வெறியாக விளாட்றாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் கேட்பீங்க. அது எல்லாமே ஒரு பிராண்டிங் வேல்யூ தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. சும்மா அவங்கள வச்சு தனியாக அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் அவங்க பார்க்கணும்ல. இப்போ ஐபிஎல் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து சும்மா தான் இருக்கணும், அவங்களுக்கு காசு வரணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நமக்கே தெரியும், ஹர்திக் பாண்டியா அவருங்க எல்லாருமே விளாண்டா தான் நமக்கு அப்படி ஒரு பிளேயர் இருக்காங்க போல அப்படிங்கிற விஷயம் தெரியும். இப்போ சச்சினே நமக்கு வந்து விளாடாமல் சும்மா கொஞ்சம் டக் அவுட் ஆகி அந்த மாதிரி ஆளாக இருந்திருந்தாங்க அப்படின்னா சச்சினுமே நம்ம யார் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது, டோனியுமே யாருக்குமே தெரியாது. இப்போ அவங்க விளாடி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் அவங்கள பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அவங்க விளாண்டனால தான் அடுத்து அவங்க ஃபியூச்சரும் வரும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அந்த விஷயத்தில் நடிச்சு அவங்களால காசு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது. இதுல இருந்து நீ என்னதான் சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுக்க ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, சூதாட்டம் இந்த விஷயம்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும், இப்பெல்லாம் சூதாட்டம் நடக்குது அப்படிங்கிறீங்கன்னா அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல வரல. அதை பற்றி நீங்களே முடிஞ்சால் கமெண்ட்ல லீவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உன்னோட பர்டிகுலர் கருத்தா என்ன இருக்கு அப்படிங்கிற நீங்கள் கேட்டீங்கன்னா, என்னோட பர்டிகுலர் கருத்தா என்ன இருக்கு அப்படின்னா, ஐபிஎல் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லா விஷயமே பண்ணலாம். பட் ஒரு டீம் தோத்துருச்சு அப்படிங்க அதுக்காக உட்காந்து அழுது டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணுறது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படி தான் சொல்கிறேன். இதை வந்து ஒரு ஃப்ரீ ஹாபியாக வச்சுக்கலாம், பார்க்குறோம் இந்த மாதிரி அதுக்காக உட்காந்து நைட்டு முழுக்க 12 மணி வரைக்கும் அவன் மேட்ச் போடுறான் அப்படிங்கிறதுக்காக 12 மணி வரைக்கும் உட்காந்து மேட்சை பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் யாராவது புதுசாக இருந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கும், அதை நீங்கள் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆடர் அப்படின்னு வரும், பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் ஃபார்ம் ஆகும், அதை நீங்கள் பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, ஆல் பர்சனேஜ் நன் அப்படின்னு. அதை நீங்கள் ஆல் அப்படிங்க ஆப்ஷன் தான் நான் போகிற எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். ஸோ நான் போகிற எல்லாமே மிஸ் பண்ணால் பார்த்துடலாம் என்று கூறிவிட்டு அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் நான்.